அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே. எப்போ மாதிரி இன்றைக்கும் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏர்டெல் இந்தியாவில் புதுசாக 4 பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட வாட்ஸ்அப்லேயும் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 877. இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் தீம் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த அப்டேட்டுக்கான பீட்டா வேர்ஷன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் கேட்டால் நிறைய பேருக்கு ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்புடைய இந்த லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீன் எப்படி வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சுக்க முடியும், அதாவது லாஸ்ட் சீன் எவ்ரி ஒன்னா, நோபடியா, மைக் கான்டாக்ட்ஸா, இல்லை மைக் கான்டாக்ட்ஸ் எக்ஸெப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்து எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துனாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் இருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதே சேம் ஆப்ஷன்ஸ் இவங்க கொண்டு வர்ற மாதிரி இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்குது. எஸ், இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹூ கேன் சி வென் ஐ எம் ஆன்லைன் எவ்ரி ஒன் சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் லாஸ்ட் சீனில் என்ன சூஸ் பண்ணீங்களோ அதே ஆப்ஷனே உங்களுக்கு வந்துடும். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னும் வந்து தெரியாமல் இருக்கிற மாதிரி வந்து இங்கே ஃபீச்சர்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் இருக்க கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏர்டெல் இந்தியாவில் புதுசாக 4 பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரெண்டு வந்து ஸ்மார்ட் ரீசார்ஜ், ரெண்டு வந்து ப்ரைஸ் கட்டர் பிளான்ஸ் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பிளானுமே வந்து 150 ரூபீஸ், அதுவும் 1 மந்த் வேலிடிட்டியோட வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 109 ரூபீஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் ரீசார்ஜ் பிளானோட 200 MB டேட்டா, 99 ரூபீஸ் டாக் டைம் அண்ட் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸோட வருது. அதே 111 ரூபீஸ் இதுவும் 99 ரூபீஸ் டாக் டைம், 200 MB டேட்டாவோட வருது, 1 மந்த் வேலிடிட்டி. எஸ்டிடி கால்ஸ் வந்து ரூபீஸ் 2.5 பர் செகண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரேட் கட்டர் கீழே வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இன்னும் ரெண்டு பிளான் வவுச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபீஸ் 128, 131, ரெண்டுமே 30 டேஸ் வேலிடிட்டி தான். ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ரீசார்ஜ் ப்ரைஸ் கட்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே வந்து நார்மல் கால்ஸ் வந்து 2 ரூபீஸ் 50 பைசே, அதே வந்து வீடியோ கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி 4 பிளான்ஸ் வந்து அண்டர் 150க்கு வந்து 30 டேஸ் வேலிடிட்டியோட வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வாங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் இது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கான ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஃபியூச்சர். எப்படி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கோமோ அது மாதிரி வந்து இன்னொரு 2 வருஷத்தில் எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா க்ரீன் என்விரான்மெண்ட், அதே சமயத்தில் அது வந்து அஃபோர்டபுளும் கூட, அதனால எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் அதை வாங்கறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்கன்னா காராக இருக்கட்டும் இல்லை ஸ்கூட்டராக இருக்கட்டும் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த காஸ்டிங்கை குறைக்கிற வகையில் எங்கே ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5% குறைச்சிருக்காங்க. ஆன் த ஹோல் ப்ரைஸ்லையும் வந்து 5% குறைச்சிருக்காங்க. பேட்டரியிலையும் வந்து உங்களுக்கு 5% குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 18% இருந்ததுலேருந்து 5% குறைச்சதுனால வந்து உங்களுக்கு ஓவரால் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் வாங்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற வகையில் தான் இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை சில ஸ்டேட்ஸில் வந்து உங்களுக்கு கன்செஷனே இருக்குது பொல்யூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. டெல்லியிலலாம் உங்களுக்கு கன்செஷனே கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கல். தமிழ்நாடுலேயும் அப்படி கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். சாம்சங் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் ஃபோல்டபிள் டிவைஸஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது சாம்சங் உடைய ஜி ஃபோல்ட் 4 அண்ட் ஜி ஃப்ளிப் 4. எப்போ மாதிரி அவங்களுடைய அன்பேக் ஈவெண்ட்டில் இதை ரிவீல் பண்ணுவாங்க. பட் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டே இருக்கும். இப்போ சாம்சங் உடைய ஃபோல்ட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லேட்டஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் சிப் செட், அதாவது ஸ்னாப் ட்ராகனுடைய 8+ Gen 1 லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அண்ட் ஃப்ளிப் 4 இதே சிப் செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை ஃபோல்ட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ரிவீல் ஆயிருக்க டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் பண்ணும்போது வந்து இது ஒரு பிக்கர் டைமென்ஷன், 155x130x7.1 mm ஓட இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதோட டைமென்ஷன் ரிவீல் ஆயிருக்கு. அதே சாம்சங் உடைய ஜி ஃப்ளிப் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது ஃப்ளிப் 3 விட ஒரு இம்ப்ரூவைஸ்டு பேட்டரியோட வரலாம் தெரியுது. 3400 mAh கெப்பாசிட்டியோட லான்ச் பண்ணலாம் தெரியுது. இதுக்கு முன்னாடி ஜி ஃப்ளிப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த இம்ப்ரூவைஸ்டு வேர்ஷன்ஸோட ஜி ஃபோல்ட் 4 அண்ட் ஜி ஃப்ளிப் 4 கூடிய விரைவில் சாம்சங் தரப்புலேருந்தும் நம்ம இன்ஃபினிக்ஸுடைய புது சீரீஸ் நோட் 12 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் டேட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. July 12 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அகெயின் லேண்டிங் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் இதோட சேலும் அவைலபிளாக இருக்கும்.
அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர்ஸில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 megapixel, கூடவே வந்து இது அமலட் பேனலாக லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து இதோட ஃபுல் வியூ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பேக் பேனலில் ஒரு ரெக்டாங்குலர் கேமரா மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். அதோட இன்ஃபினிக்ஸ் எப்பவுமே அவுட்லுக் டிசைன் நல்லா தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு டிசைன் நல்லா தான் இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட், ஸ்பீக்கர், கிரில் எல்லாமே வந்து இந்த டிசைனில் ரிவீல் ஆகுது. ஸோ இன்ஃபினிக்ஸுடைய நோட் 12 சீரீஸ் இந்தியாவில் July 8th. ரெண்டு சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று அவங்களுடைய டி சீரீஸ், அதுக்கப்புறம் வி சீரீஸ். வி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V25 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே டி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே, அதாவது ஜூலை மாதமே அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து T1X ஆல்ரெடி இந்தியாவில் வந்து IMEI பிஸ் எல்லா இடத்துலையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இதோட லான்ச் இருக்குது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். அகெயின் வந்து இங்கே வந்து ஒரு 5G variant அண்ட் 4G variant ரெண்டுமே லான்ச் ஆகலாம் தெரியுது. ரெண்டுமே வந்து ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் விவோ தரப்புலேருந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போவுமே விவோடைய கேமரா சொல்ல வேண்டாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபோர்டபுள் வெர்ஷனில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு. சாம்சங்கை கம்ப்ளீட் பண்ணுற வகையில் ஒப்போவும் வந்து ஃபோல்டபுள் டிவைசஸ் 2023 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எஸ், இந்த ஃபோல்டபுள் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் மாதிரியே ஒன்று ஃபோல்ட் டிவைஸ், இன்னொன்று ஃப்ளிப் டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரித்து தான் இங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ரொம்ப நாளாகவே வந்து ஒப்போ, விவோ எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஒப்போ தரப்புலேருந்து ஃபோல்டபுள் டிவைசஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz வரலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அகெயின் வந்து ஃபோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரெஸ் இல்லாமல் வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங்கை கம்ப்ளீட் பண்ணுற வகையில் ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் மாடல் ஒப்போ தரப்புலேருந்து எதிர்பார்க்கலாம். அதோட ஒப்போடைய பாப்புலரான ரினோ சீரீஸில் Reno 8 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. இங்கே வந்து லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 18th அப்படின்னு தெரியுது. அதோட ஃபர்ஸ்ட் சேல் July 24th இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் சோர்சஸ் மூலயமா ரிவீல் ஆயிருக்கு. July 18th Reno 8 சீரீஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. Reno 8 and 8 Pro ஏற்கனவே குளோபலில் லான்ச் ஆனால் அதே ஃபீச்சர்ஸ் அதே அவுட்லுக் தான். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5G டிவைஸ் தான். Reno 8 மீடியா டெக் டைமென்சிட்டி 1300, அதே 8 Pro மீடியா டெக் டைமென்சிட்டி 8100 கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக Reno 8 சீரீஸ் இந்தியா. அதை பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் பிஎம் வாணி ஸ்கீம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கௌதம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.